கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சகோதரிகள் காலை தியானத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் ஒன்று மாத்திரம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய காலை வேளையிலே தியானத்திற்கு ஆதாரமான வேதவசனமானது தாவீது ராஜா பாடினதான சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 119 சங்கீதத்திலே அதனுடைய 145 வசனம் விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். என் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே என்று சொல்லி அருமையாய் ஒரு வாசகத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்கிறதான தாவீது ராஜாவுடைய அந்த குரலை நாம் பார்க்க முடிகிறது. என்ன பார்க்க முடிகிறது? 147 வசனத்திலே அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிகாலையில எழுந்து சத்தமிட்டேன் அப்படின்னு சொல்றது இருந்தா சண்டையிடுகிறது அல்ல, அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறது, அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிறது, அவருடைய திருச்சமூகத்தை நாடுகிறது, கர்த்தருடைய மகிமை என் மேல் வர வேண்டும் என்று சொல்லி அதிகாலையிலே ராஜாமத்திலே ஒரு அதிகாலை விடியும் முன்பதாகவே எழுந்து தேவனுடைய பாதத்திலே சத்தமிட்டு அழுகிறதான ஒரு காரியத்தை தான் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரை மகிமைப்படுத்துகிறார், கர்த்தரை துதிக்கிறார், அவரை ஸ்தோத்தரிக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே ஆண்டவரே அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிடுகிறேன் என்று சொல்லி. அப்போ இந்த வார்த்தையில அவர் எவ்வளவு இனிமையாய் அதை அவர் ரசித்து அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த தாவீது ராஜா பாடின இந்த வார்த்தைகளிலே 169 வசனம், 170 வசனத்துல எல்லாம் நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்களை அந்த வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தாவே என் கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வருவதாக, உம்முடைய சன்னிதியில் வருவதாக என்று சொல்லி என் முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன், என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லி அவ்விதமாக ஒவ்வொரு வார்த்தையும் தன்னை தாழ்த்தி தேவ பாதத்திலே தன்னை ஊற்றி அவர் மனம் அடிவாயி தேவ சமூகத்திலே தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து பாடுகிறதான ஒரு ஜெபத்தை தான் இங்க நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான மனத்தாங்கள் அடையும்படியான ஜெபம், மனத்தாழ்மையுள்ள ஜெபம், ஆண்டவரே இயேசு சுவாமி, கர்த்தாவே அதிகாலையிலே நான் கூப்பிடுகிறேன், அதிகாலையிலே நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், அதிகாலையிலே நான் அபயம் இடுகிறேன், அதிகாலையிலே உம்முடைய சந்நிதியிலே வந்து காத்திருக்கிறேன், என்னுடைய வேதத்தை உயிரை போல நேசிக்கிறேன் என்று சொல்லிதான் தாவீது ராஜா அங்கே சொல்லுகிறதை பார்க்க நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நாம் ஏறெடுக்கப்படுகிறதா நம்முடைய வாழ்க்கையில. நாம் இதை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம் பிரியமானவர்களே? ஒரு நாளைக்கு 7 தடவை உண்மை துதிக்கிறேன் என்று சொல்லி இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார். உங்களுடைய வார்த்தையை நான் உயிரை போல நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். நீங்க என் ஜெபத்தை கேளுங்க, என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே அவருடைய சன்னதியிலே தன்னுடைய ஜெபத்தை கேட்கும்படியாக மன்றாடுகிற ஒரு தாவீது ராஜாவுடைய ஜெப பாடலை தான் இங்கே பார்க்க முடிகிறது. பிரியமான கட்டுரை பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவரும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாமும் கூட அவருடைய பாதத்திலே தன்னுடைய நம்முடைய முழு இருதயத்தையும் தாழ்த்தும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அப்போ இந்த ஜெபிக்கிற தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவர் காடுகளிலும் குகைகளிலும் மலைகளிலும் அவர் அங்கே தங்கி அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற நாட்களில் எல்லாம் அவர் எப்படி என்ன செய்து கொண்டிருந்தார், அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி தான் நாம் பார்க்கிறோம். மனாந்திரங்களிலும் கெவிகளிலும் அவர் அலைந்து ஒளிந்து கொண்டு அங்கே தேவனை துதித்து பாடி மகிழ்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார் என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். பின்னாட்களிலே அதி நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில வந்த நன்மைகளை நாம் எத்தனையாய் காண முடிகிறது. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள், ஜெபிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிப்பார்கள், அவர்களுடைய சூழ் சுபாவங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லிதான் இந்த நாட்களிலே ஒரு சில சிந்தனைகளோடு ஒரு சில விஷயங்கள் நாம் சிந்திக்கலாம் என்று ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறதுனாலே அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். விசேஷமாய் நாம் விசுவாச பிள்ளைகளா இருக்கிறோம், நாம் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளா இருக்கிறதுனாலே நம்மை பார்க்கிறவர்கள் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகள் என்றும், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகள் என்றும், நம்மை குறித்து சத்தியத்தை போதிக்கிற பிள்ளைகள், சத்தியத்தை சத்தியமாய் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் என்று சொல்லி உலக முத்திரை நமக்காக தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்மளை பார்க்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நம் விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையோடு கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதே நம்ம அறிய முடிகிறது. பிரியமானவர்களே, அதான் வேறும் சொல்லுகிறது இந்த நாட்களிலே ஏசாயா 27:3 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27:3 வசனத்திலே, கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலைமையிலே நாம் நம்முடைய ஜெனரேஷன் நம்முடைய தலைமுறைகள் கர்த்தரை அறிந்தவர்களாக அவர்களுடைய சன்னதியிலே அவருடைய தலைமுறைகளிலே நாம் வளர்ந்து வந்தவர்களாகத்தான் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய பெற்றோரோ நம்முடைய உறவினர்களோ நம்முடைய சகோதரர்களோ விதமாக நமக்கு முன்பதாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து பின்பதாக அவருடைய
சூழ்நிலையிலே நாம் பின்பற்றி நாம் அப்படியாக நம்முடைய தலைமுறைகள் வந்து கொண்டிருக்கிறதா ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் கர்த்தரை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது, நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை காப்பாற்றுகிறேன், அதை நான் தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நான் காத்துக்கொள்வேன். அப்போ ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கும் போது, செடியோடு கொடியாக நாம் இணைந்திருக்கும் போது நம்மளை யாரும் சேதப்படுத்த முடியாது. ஏனால் நாம் அவருடைய சந்ததியாய் இருக்கிறோம், அவரால் பெயர் பெற்ற பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே அவர் நம்மை காப்பாற்றுகிறவராய், அவர் நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவராய், அவர் நம்மை விளையச்சுகிற தேவனாய் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரு ஜெபிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான், யாருக்கு ஆசீர்வாதமா இருப்பான், ஒரு ஜெபிக்கிற ஊழியக்காரர் யாருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும், ஒரு ஜெபிக்கிற சபை யாருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும், ஒரு ஜெபிக்கிற விசுவாசி அந்த சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். இவ்விதமாக ஒரு பட்டணத்துல ஒரு விசுவாசி இருப்பானால் அந்த பட்டணம் ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருப்பார்களானால் அந்த குடும்பம் ஒரு ஜெபிக்கிற குடும்பமா இருக்குமானால் அந்த கிராமம் ஆசீர்வாதமா இருக்கும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கிறார். ஜெபிக்கிறவர்களை மாத்திரம்தான் தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கிறார். ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை. பிரியமானவர்களே, ஜெபம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அவசியமா இருக்கிறது. நம் வேதத்துல வாசிக்கிற ஒரே ஒரு யோக பக்தன் பாருங்க, அவர் ஒரு குருடனுக்கு கண்ணாக இருக்கிறார், ஒரு சப்பாணிக்கு காலாக இருக்கிறார், ஒரு தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு ஒரு தகப்பன் தாயாக அவர் இருந்து அனாதைகளை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அங்க இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எத்தனை அருமையா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியவர்கள் இன்னைக்கு அநேகருடைய ஜெபம், ஊழியக்காரருடைய ஜெபம், விசுவாசிகளுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, என் தேவைகளை சந்திங்க, அப்படி அல்ல. பிரியமானவர்களே, நம்மால் பிறருடைய பிறருக்கு ஆசீர்வாதம் வரணும், நம்முடைய ஜெபம் பிறரை உருவாக்கக்கூடியதா இருக்க வேண்டும். அதான் சொல்றோம்ல, ஜெபிக்கிற சபை பட்டணத்திற்கு ஆசீர்வாதம். ஒரு நகோமி நம் வேதத்துல வாசிக்கிறோம், ஒரு மாமியாராகிய நகோமி தன்னுடைய மருமகளுக்காக அவர் ஜெபிக்கும் போது பிந்தைய காலங்களில் நம்ம பார்க்கிறோம், நான் ரூத் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்மணியாய் அங்கே வாழ முடிந்ததை பார்க்கிறோம். காரணம் மாமியாருடைய ஜெபம். ஆபிரகாம் வாழ்க்கையில அவர் ஜெபிக்கிறதுனால பூமி சங்கதியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம் அதை எப்படியாய் பயன்படுத்திக் கொள்கிறோம்? எனக்கு என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சுயாதீனம், என்னுடைய காரியங்களுக்காகவே நான் ஜெபிக்கிறேனா, இல்லது என்னுடைய சபைக்காக, என்னுடைய ஊழியருக்காக, என்னை சார்ந்தவர்களுக்காக, என்னை நம்பி வந்தவர்களுக்காக, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக, நான் எப்படிப்பட்ட நிலைமையில் நான் ஜெபிக்கிறேன், யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்? இன்னைக்கு ஒரு அநாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு படிப்பறிவே இல்லாதவங்க இருக்கிறாங்க, ஒரு வேலை இல்லாம ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, ஒரு கைகால் இழந்தவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோமா, அவங்களுக்காக பாரப்படுகிறோமா, அவங்கள போய் நம்ம விசாரிக்கிறோமா, தேவ சமூகத்திலிருந்து நன்மையான ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லுகிறோமா, நம்ம யாருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறோம்? நாம் அப்படி இருப்போமானால் தாவீது ராஜா வாழ்க்கையில பின் நாட்களிலே அவர் எப்படிப்பட்ட நிலைமையில அவர் இருந்தார், அவர் ராஜாவாய் மாறினார், ராஜாங்க பிடித்துக் கொண்டார், அவர் ஆட்டு மந்தையிலே ஆட்டுக்கிடையனாய் இருந்தவர், அவர் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார், பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டார். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே அது மாத்திரமல்ல, அவருடைய மகன், அவருடைய பிள்ளைகள் அவர்களை எவ்வளவாய் புறக்கணித்தார்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்னைய நாட்களிலே கர்த்தர் அவரை எவ்வளவாய் உயர்த்தினார். காரணம் அவருடைய ஜெபம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த அவருடைய ஜெபம். பாடுகளிலும் கஷ்டங்களிலும் மழையிலும் குழிகளும் தவிப்பிலும் அவர் கர்த்தரை தேடி வந்தார். நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட அநேக வழிகள் இப்படிலாம் கடந்து வரலாம், ஆனால் நம் ஜெபத்தை விட்டுவிடாதபடி பிறருக்காக ஜெபித்து நன்மையை அனுபவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை இந்த சிந்தனையிலிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனை நாமும் மகிமைப்படுவதாக. ஆமென்.